மூன்று பேரும் சேர்ந்து வாழலாம் என சமாதானம் பேச வந்த கணவனை அவரது மனைவியும் காதலியும் சேர்ந்து கழுத்தை அறுத்து கத்தியால் குத்தி கொல்ல முயன்ற சம்பவம் தேனி மாவட்டத்தில் நடந்திருக்கிறது. கணவன் தப்பியது எப்படி? தனது கள்ளக்காதலுக்கு தீர்வு காண முயன்ற இன்பராஜை அவரது மனைவியும் கள்ளக்காதலியுமே சேர்ந்து கொலை செய்ய முயன்றுள்ளனர். அப்படி என்ன செய்தார் இன்பராஜ்? தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தாமரை குளத்தை சேர்ந்தவர் 45 வயதான இன்பராஜ். கட்டிட தொழிலாளியான இன்பராஜுக்கு 33 வயதான முத்துலட்சுமி என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். இந்நிலையில் வியாழக்கிழமை பிற்பகலில் தாமரை குளத்தில் உள்ள குளக்கரையில் இரத்த காயங்களுடன் இன்பராஜ் மயங்கி கிடப்பதாக அவரது சகோதரருக்கு தகவல் கிடைத்தது. இன்பராஜ் மீட்கப்பட்டு தேனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விசாரணையில் பகீர் தகவல்கள் வெளியாகின. இன்பராஜுக்கு அவரது மனைவி முத்துலட்சுமியின் அண்ணன் மனைவி 28 வயதான ஆனந்தியுடன் கடந்த ஓராண்டாக தவறான தொடர்பு இருந்தது. தங்கை முறை உறவு கொண்ட பெண்ணிடம் கணவன் தவறான உறவு கொண்டதால் முத்துலட்சுமி கணவனை கண்டித்தார். எனினும் இன்பராஜ் அதை கண்டுகொள்ளாததால் காவல் நிலையத்தில் முத்துலட்சுமி புகார் அளித்தார். இந்த விவகாரம் காவல் நிலையம் வரை சென்றதால் ஆனந்தியும் இன்பராஜிடமிருந்து விலகிவிட்டார். எனினும் ஆனந்தி மீது கொண்ட ஆசையால் அவருடன் வாழ இன்பராஜ் பல முயற்சிகள் மேற்கொண்டார். இந்த நிலையில் மனைவி மற்றும் ஆனந்தியுடன் சமாதானமாக பேசி பிரச்சனையை தீர்க்க இன்பராஜ் முடிவு செய்தார். அதன்படி புதன்கிழமை இரவு இருவரையும் தனித்தனியாக குளக்கரைக்கு வரச் சொன்னார். மூவரும் ஒன்றாக சேர்ந்து வாழலாம் என்று இன்பராஜ் கூறியவுடன் பெண்கள் ஆத்திரமடைந்தனர். இருவரது வாழ்க்கையையும் சீரழித்து விட்டதாக அவர்கள் சண்டையிட்டனர். சண்டை அதிகமாகவே இருவரையும் இருசக்கர வாகனத்தில் ஏற்றி வீட்டுக்கு புறப்பட்டார் இன்பராஜ். சிறிது தூரம் சென்றவுடன் ஆனந்தி இன்பராஜின் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டார். தடுமாற்றத்துடன் வாகனத்தை இன்பராஜ் நிறுத்தியதும் முத்துலட்சுமி பின்னாலிருந்து இறங்கி வந்தார். வந்தவர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் இன்பராஜின் கழுத்தை அறுத்துவிட்டு முதுகில் கத்தியால் சரமாரியாக குத்தினார். இரத்த வெள்ளத்தில் இன்பராஜ் கீழே விழுந்ததும் 2 பெண்களும் தப்பியோடி தங்கள் வீடுகளுக்கு சென்று விட்டனர். இன்பராஜ் அளித்த தகவலின் பேரில் வீட்டில் பதுங்கியிருந்த 2 பெண்களையும் போலீசார் கைது செய்தனர்.